ஆசிரியர்களின் ஊதிய குழு முரண்பாடுகளை களைய வேண்டும். 7வது 8வது ஊதிய குழு முரண்பாட்டால் முதுகலை ஆசிரியர்களை விட பட்டதாரி ஆசிரியர்கள் அதிக ஊதியம் பெறும் நிலை உள்ளது. இவற்றை களைவதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டுள்ளது. நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நாமக்கல் SPM உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மாநில தலைவர் ஆ. ராமு தலைமை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் ரா. ஸ்ரீனிவாசன், பொருளாளர் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தமிழக அரசின் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையால் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பட்டதாரி ஆசிரியர்களை விட முதுகலை ஆசிரியர்கள் அடிப்படை ஊதியத்தில் 640 ரூபாய் குறைவாக பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. 8வது ஊதிய குழு பரிந்துரையிலும் இந்த முரண்பாடு களையப்படாததால் தற்போது முதுகலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களை விட ஊதியத்தில் 1200 ரூபாய் குறைவாக பெறுகின்றனர். 7வது 8வது ஊதிய குழு முரண்பாட்டை களைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொது மாறுதல் கலந்தாய்வு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெற வேண்டும். பணி நிரவல் மூலம் இடமாறுதல் செய்யப்பட்ட முதுகலை ஆசிரியர்களுக்கு இக்கலந்தாய்வில் சிறப்பு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். மேல்நிலைப் பள்ளிகளில் தாவரவியல் விலங்கியல் பாடங்களுக்கு தனித்தனியே ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். அரசு பொதுத் தேர்வு விடைத்தால் மதிப்பீடு செய்யும் பணியில் ஈடுபடும் முதுகலை ஆசிரியர்களுக்கு விடுமுறை நாட்களுக்கான தொகுப்பு படி வழங்கப்படவில்லை. இங்கு தொகுப்பு படியை ரத்து செய்து விடுமுறை நாட்களுக்கும் சேர்த்து தினப்படி வழங்க வேண்டும். கடந்த ஆண்டு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மேல்நிலை பாடத்திட்டத்தின்படி அரசு பொதுத் தேர்வு கேள்வித்தாள் வடிவமைப்பிலான ப்ளூ பிரிண்ட் முறை நீக்கப்பட்டுள்ளது. இதனால் மெதுவாக கற்கும் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் நலன் கருதி CBSE பாடத்திட்டத்தில் உள்ளது போல் யூனிட் வெயிட்டேஜ் முறையில் கேள்வித்தாள் வடிவமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மாநில அமைப்புச் செயலாளர் ரவிச்சந்திரன், மகளிர் அணி செயலாளர் ஆனந்தி மாலா உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்தில் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானத்தின்படி தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்ட தலைநகரங்களிலும் நீட் பயிற்சிக்காக மீத்திறன் பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு உண்டு உறைவிட பள்ளியை தமிழக அரசு உடனடியாக துவக்க வேண்டும். மீத்திறன் பெற்ற மாணவர்களுக்கு நீட் பயிற்சியை மிக சிறப்பாக ஆண்டின் துவக்கத்திலேயே அளிக்க வேண்டும். அடுத்ததாக ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை விரைந்து நடத்த வேண்டும். கல்வி ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே நடத்தப்படும் பொழுது அது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக முதுகலை ஆசிரியர்களுடைய ஊதிய குழு முரண்பாடுகளை தமிழக அரசு உடனடியாக தீர்க்க வேண்டும். ஏனென்றால் 7வது 8வது ஊதிய குழு முரண்பாடுகளால் முதுகலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடு மிகவும் பெருத்த அளவிலே இருக்கிறது. எனவே தமிழக அரசு அதை தீர்க்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இருக்கக்கூடிய 1000கணக்கான முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக போட்டித் தேர்வு மூலம் அதை நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசை நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு எங்களது கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டுமாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.